இந்த பாடத்தை கேட்பதன் மூலம் நீங்கள் கூம்பகங்களின் வகைகள் பற்றியும் சதுர அடியினையுடைய செங்கூம்பகம் ஒன்றின் மொத்த மேற்றளப்பரப்பை எவ்வாறு கணிக்கலாம் என்பது பற்றியும் சதுர அடியினையுடைய செங்கூம்பகங்களின் மொத்த மேற்றளப்பரப்பை கணித்தல் தொடர்பான பிரசனங்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பது பற்றியும் அறிந்து கொள்வீர்கள். இங்கே காட்டப்பட்டிருப்பது சதுர அடியினை உடைய ஓர் செங்கூம்பகமாகும். இங்கு ABCD என்பது ஓர் சதுர அடியாகும். ஓ என்பது இச்சதுரத்தின் மையமாகும். ஓவிலிருந்து ABCD எனும் இந்த தளத்துக்கு செங்குத்து வரையப்படுகின்றது. அதிலே V என்பது ஒரு புள்ளியாக கருதப்படுகின்றது. அந்த புள்ளியிலிருந்து சதுரத்தின் உச்சிகள் ABCD என்பனவற்றிற்கு VA, VB, VC, VD எனும் புயங்கள் வரையப்படுகின்றன. இவ்வாறு அமைக்கப்படுகின்ற இந்த உருவே செங்கும்பகம் என அழைக்கப்படுகின்றது. இங்கு இந்த புயங்கள் VB, VA, VD, VC என்பன ஒவ்வொன்றும் சமன் என்பதனை நாங்கள் நிறுவ முடியும். இங்கு V என்பது உச்சி எனவும் OV ஆனது உயரம் எனவும் ABCD, DC, CB ஒவ்வொன்றும் சதுரத்தின் பக்க நீளம் எனவும் அழைக்கப்படுகின்றது. சதுரத்தின் பக்க நீளத்தை நாங்கள் A எனும் குறியீட்டால் குறிக்கின்றோம். தற்பொழுது நாங்கள் இந்த உச்சியிலிருந்து சதுரத்தின் உச்சிகளுக்கு வரையப்படும் புயங்கள் ஒவ்வொன்றும் சமன் என்பதை எவ்வாறு நிறுவலாம் என்று பார்ப்போம். அதற்கு முதலில் AOV எனும் முக்கோணியையும் ODV எனும் முக்கோணியையும் கருதுவோம். இங்கு OA என்பது OD என்பதற்கு சமன். ஏனெனில் O என்பது சதுரத்தின் மையம். அதன் சமனான மூலவிட்டங்கள் ஒன்றையொன்று இரு சம கூறிடுகின்றன. ஆகவே OA, OD என்பன சமன். அத்துடன் AOV எனும் இந்த கோணமானது செங்கோணமாக இருக்கும். ஏனெனில் OB என்பது இந்த தளத்துக்கு செங்குத்தான கோடு. தளத்துக்கு செங்குத்தான கோடு என்பதன் கருத்து இந்த தளத்திலுள்ள எந்த கோட்டுக்கும் OV செங்குத்து என்பதாகும். அதேபோல் OD ஆனது இதுக்கு செங்குத்து. ஆகவே DOV என்பதும் 90 பாகை ஆகும். அடுத்ததாக இரண்டு முக்கோணிகளிலும் OV ஆனது பொதுவாக காணப்படுகின்றது. எனவே இவ்விரு முக்கோணிகளும் பக்கம் கோணம் பக்கம் எனும் நிபந்தனையின் கீழ் ஒருங்கி செய்யும். ஒருங்கி செய்வதால் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன். ஆகவே அச்செங்கோணங்களுக்கு எதிரான ரெண்டு பக்கங்களும் சமன். ஆகவே VA, BD என்பன இரண்டும் சமன். ஆகவே ADV என்பது ஓர் இருசம பக்க முக்கோணி ஆகும். அதே போலவே மற்றைய முகங்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள முக்கோணிகளும் இருசம பக்க முக்கோணிகள் ஆகும். Bயிலிருந்து DAக்கு வரையப்படும் அடி M என கொள்வோம். ஆயின் M ஆனது DAயின் நடுப்புள்ளி ஆகும். ஆகவே AM, MD என்பன சமனாக இருக்கும். அத்துடன் BM எனும் இந்த கோடானது இந்த சதுர அடியினுடைய செங்கூம்பகத்தின் சாய்வுயரம் என அழைக்கப்படுகின்றது. தற்பொழுது இந்த ஒவ்வொரு முகங்களையும் நாங்கள் வேறுபடுத்தி அறிவோம். இதனது பரப்பு டெல்டா 1, இரண்டாவது முகம் டெல்டா 2, மூன்றாவது முகம் டெல்டா 3, நான்காவது முகம் டெல்டா 4. இவை அனைத்தும் இரு சம பக்க முக்கோணிகள் ஆகும். ஒவ்வொன்றும் பரப்பில் சமன். தற்போது ஒவ்வொரு அடியினுடைய செங்கூம்பகங்கள் பற்றி பார்ப்போம். முதலில் இங்கு காண்பிக்கப்படுகின்றது அடி ஓர் சமபக்க முக்கோண அடியினை கொண்ட ஓர் செங்கூம்பகம். செங்கூம்பகம் எனும் பொழுது இதன் மையத்தையும் உச்சியையும் இணைத்து புறப்படும் இந்த கோடானது இந்த தளத்துக்கு செங்குத்தாக இருக்கும். மாறி இதிலிருந்து வரையப்படும் செங்குத்தானது இதன் மையத்தினூடாக செல்லும். ஆகவே இது முக்கோண செங்கூம்பகம் என அழைக்கப்படுகின்றது. இதேபோல
வட்ட அடியினை உடைய இந்த கூம்பகமானது செங்கூம்பு என அழைக்கப்படுகின்றது. இதன் மையத்தையும் உச்சியையும் இணைக்கும் கோடு இந்த வட்டத்திற்கு செங்குத்தாக காணப்படுகின்றது. இதனை நாங்கள் செங்கூம்பு என அழைக்கின்றோம். இங்கே காட்டப்பட்ட உருவானது ஓர் ஒழுங்கான ஐங்கோண அடியினை கொண்டுள்ளது. இதன் மையத்தினூடாக இந்த தளத்துக்கு வரையப்படுகின்ற செங்குத்தில் இந்த உச்சி அமைகின்றது. ஆகவே இது ஓர் ஐங்கோண செங்கூம்பகம் ஆகும். இங்கே செங்கூம்பகம் என்ற கருத்து வருகின்றது. ஏனெனில் மையத்தினூடான இந்த அச்சு இதுக்கு எப்பொழுதும் செங்குத்து. இங்கே மையம் செங்குத்து. அதேபோல் இங்கு காட்டப்பட்டிருப்பது ஒரு ஒழுங்கான எண்கோண அடியினை உடைய எண்கோண செங்கூம்பகமாகும். இதில் இந்த உச்சியிலிருந்து இந்த அடிக்கு வரையப்படுகின்ற செங்குத்தானது இந்த அடியின் மையத்தினூடாக செல்லும். இது தவிர்த்த வேறு கூம்பகங்களும் உள்ளன. அவை வெவ்வேறு அடியினை உடைய சாய்ந்த கூம்பகங்களாக இருக்கலாம். உதாரணமாக இங்கே முதலாவதாக பார்க்கின்றோம், ஓர் முக்கோண அடியினுடைய கூம்பகம். இங்கே இந்த முக்கோணத்தின் பக்கங்கள் மூன்றும் சமனாக இல்லை. அத்துடன் இந்த உச்சியிலிருந்து இந்த தளத்துக்கு வரையப்படுகின்ற செங்குத்தானது மையத்தினுடாக செல்வதில்லை. இவை சாய்ந்த கூம்பகங்கள் என அழைக்கப்படுகின்றது. உண்மையிலே இது ஒரு சாய்ந்த முக்கோண கூம்பகம். அதே போல இங்கே ஒரு நீள்வட்ட அடியினை உடைய சாய்ந்த கூம்பகத்தை நாங்கள் காண்கின்றோம். இதனை சாய்ந்த கூம்பு என்றும் நாங்கள் அழைக்க முடியும். இங்கே காட்டப்பட்டுள்ளது ஒழுங்கட்ட ஐங்கோண அடியினை உடைய ஓர் சாய்ந்த கூம்பு. இங்கே இதிலிருந்து இந்த தளத்துக்கு வரையப்படுகின்ற செங்குத்தானது அதன் மையத்தினூட செல்லாது. அதே போல இங்கே காட்டப்பட்டுள்ளது ஒரு ஒழுங்கட்ட எண்கோண அடியினையுடைய சாய்ந்த கூம்பகம். இங்கும் இந்த உச்சியிலிருந்து வரையப்படுகின்ற செங்குத்தானது மையத்தினூடாக செல்லாது. இங்கு மையம் நாங்கள் கதைக்க முடியாது, ஏனெனில் இது ஒரு ஒழுங்கான அடியினை கொண்டிருப்பதில்லை. தற்போது சதுர அடியினையுடைய செங்கூம்பகத்தின் மொத்த மேற்றளப் பரப்பை எவ்வாறு கணிக்கலாம் என்று பார்ப்போம். நாங்கள் இந்த செங்கூம்பகத்தை எடுத்தோமாயின் இதனை பிரதானமாக ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று இதன் அடி. இந்த அடியானது பக்க நீளங்கள் ஏஐ உடைய ஓர் சதுரமாகும். அடுத்ததாக ஒரு பக்க முக்கோணம். இது ரெண்டு பக்கமும் சமனாக உடைய ஓர் இருசம பக்க முக்கோணியாகும். இங்கே அடி ஏயாக காணப்படுகின்றது. செங்குத்து உயரம் ஏச்சாக காணப்படுகின்றது. எனவே சதுரத்தின் பரப்பளவானது அதன் நீளத்தை நீளத்தால் பெருக்க பெறப்படுகின்றது. அது ஏ வர்க்கத்துக்கு சமன். முக்கோணியின் பரப்பளவானது அரைதர அடிதர செங்குத்து உயரம் எனும் சூத்திரத்தினால் பெறப்படுகின்றது. இங்கு அடி ஏ செங்குத்து உயரம் ஏச் ஆகும். ஆகவே இதன் பரப்பளவு அரை ஏஏச் ஆகும். ஆகவே இச்செங்கூம்பகத்தின் மொத்த மேற்றளப் பரப்பு எஸ் எனின் இதனை நாங்கள் சதுர அடியின் பரப்பளவினதும் நாலு முக்கோணங்களின் பரப்பளவினதும் கூட்டுத்தொகையாக எழுதலாம். சதுர அடியின் பரப்பளவு ஏ வர்க்கம் நாலு முக்கோணியின் பரப்பளவு இவ்வளத்துக்கு சமம். நாலு தர அரை ஏஏச். ஒரு முக்கோணியின் பரப்பு அரை ஏஏச். இதை சுருக்கும் பொழுது டெண்டு ஏஏச் வரும். இது ரெண்டிலேயும் ஏஏ வெளியால் நாங்கள் எடுக்கலாம். காரணியாக எடுக்கும் பொழுது உள்ளே ஏ சக ரெண்டு ஏச் என்பது பெறப்படுகின்றது. எனவே இச்சதுர அடியினையுடைய செங்கும்பகத்தின் மொத்த மேற்பரப்பானது ஏ தர ஏ சக ரெண்டு ஏச் என்பதனால் தரப்படுகின்றது. இங்கு ஏ என்பது சதுர அடியின் ஒரு பக்க நீளமாகும். ஏச் என்பது கூம்பகத்தின் சாய் உயரம் ஆகும். தற்பொழுது நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம். உதாரணம் ஒன்று, 144 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய சதுர அடியினை கொண்ட செங்கூம்பகம் ஒன்றின் சாய் உயரம் 10 சென்டிமீட்டர் ஆகும். அதன் மொத்த மேற்றளப் பரப்பை காண்க. இதனை அவதானிக்கும் போது சதுர அடியின் பரப்பளவானது தரப்பட்டிருக்கின்றது.
இதனை வைத்துக்கொண்டு நாம் அடியின் பக்க நீளத்தை கணிக்க முடியும். பக்க நீளம் கணிப்பின் சாய்வுயரம் தெரிகின்றது. எனவே இதன் மொத்த மேற்பரப்பானது இலகுவாக கணிக்கப்படலாம். இதுதான் இந்த செங்கும்பம் என எடுத்துக்கொள்வோம். ஆயின் இதன் சாய்வுயரம் 10 சென்டிமீட்டர், பக்க நீளம் ஏ எனக் கொள்வோம். இங்கு சதுர அடியின் பரப்பளவு 144 சென்டிமீட்டர் வர்க்கம் என தரப்பட்டுள்ளது. தீர்வுக்கு வருவோம். அடியின் பக்கமூன்றின் நீளத்தை ஏ எனக் கொள்வோம். அப்படி கொள்வோமாயின் சதுரத்தின் அடியின் பரப்பளவு ஏ தர ஏ வர்க்கமாக காணப்படும். ஆனால் சதுர அடியின் பரப்பளவானது 144 சென்டிமீட்டர் வர்க்கம் தரப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஏ வர்க்கமும் இந்த 144 சமனாக இருக்க வேண்டும். எனவே ஏ வர்க்கம் 144 சென்டிமீட்டர் வர்க்கம், ரெண்டும் வந்து பரப்பளவு, அடியின் பரப்பளவு. இதிலிருந்து நாங்கள் ஏயை விடுவித்தோமாயின் ஏ சக அல்லது சய வர்க்கமூலம் 144. ஆனால் இங்கு ஏ என்பது வந்து பக்கம் என்பதால் இது நேர்கணியமாக இருக்க வேண்டும். ஆகவே இது 12 சென்டிமீட்டர் என நாங்கள் எடுக்கின்றோம். செங்கும்பகத்தின் சாய்வுயரம் ஏச் என கொள்வோம். ஆகவே ஏச் வந்து 10 சென்டிமீட்டர் இது தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது முக்கோணம் ஒன்றின் பரப்பளவை காண்போம். அரை தர அதன் அடியே தர செங்குத்துயரம், அடிக்கு அதன் உச்சியிலிருந்து வரையப்படுகிற செங்குத்துயரம் ஏச் ஆகும். ஆகவே இது அரை ஏஹெச் சென்டிமீட்டர் வர்க்கம். ஏக்கு 12 ஹெச்சுக்கு 10 பிரதியிடும் பொழுது இது இவ்வாறு புறப்படுகின்றது. இதனை நாங்கள் சுருக்குவோம். 12 சுருக்கும்போது 6, 6 10 பெருக்கும்போது 60 சென்டிமீட்டர் வர்க்கம் என கிடைக்கின்றது. தற்பொழுது செங்கும்பகத்தின் மொத்த மேற்பரப்பை எங்களால் கணிக்க முடியும். அது ஏற்கனவே தரப்பட்டிருக்கின்றது சதுர பரப்பு. அதன் பரப்புடன் நாங்கள் இதிலே கணித்த முக்கோணம் 4 பரப்பினை கூட்டுதல் வேண்டும். முக்கோணத்தில் 4 பரப்புகள் பங்கு கொள்கின்றன. ஆகவே இதற்காக 144 இதற்காக 4 தர 60 பிரதியிடுவோம். பிரதியிடும் பொழுது இது 144 இருக்கின்றது, இது 240 மாறுகின்றது. எனவே இது ரெண்டினதும் கூட்டுத்தொகை 384 சென்டிமீட்டர் வர்க்கம் என்பதுவே இதன் மொத்த மேற்றள பரப்பாகும். அடுத்ததாக உதாரணம் 2. 12 சென்டிமீட்டரை பக்க நீளங்களாக கொண்ட சதுரத்தை அடியாக உடைய செங்கும்பகம் ஒன்றின் உயரம் 8 சென்டிமீட்டர் ஆகும். அதன் மொத்த மேற்றள பரப்பை காண்க. இங்கு சதுர அடியின் பக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றது 12 சென்டிமீட்டர் என. செங்கும்பகத்தின் உயரம் தரப்படுகின்றது. இந்த உயரத்தை வைத்துக்கொண்டு நாம் சாய்வுயரம் கணிக்க வேண்டும். சாய்வுயரத்தை கணித்தோமாயின் அதன் மொத்த மேற்றள பரப்பை கணிக்க முடியும். ஆகவே இதுதான் அந்த கூம்பகம் என்று நாங்கள் எடுத்தோமாயின் இதன் பக்க நீளம் ஏ எனக் கொள்வோம். ஏ 12 சென்டிமீட்டர் என காட்டப்படுகின்றது. இதன் உயரத்தை பி எனக் கொண்டோமாயின் அது பி, அந்த பி ஆனது 8 சென்டிமீட்டர் என தரப்படுகின்றது. எனவே இந்த முக்கோணத்தில் நாங்கள் இந்த சாய்வுயரம் ஏச்சை கணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கணித்தோமாயின் மேற்றள பரப்பை எங்களால் கணிக்க முடியும். தீர்வுக்கு வருவோம். அடியின் பக்கமுறு நீளம் ஏ 12 சென்டிமீட்டர் ஆகும். செங்கும்பகத்தின் உயரம் பி எனக் கொள்வோமாயின் பி 8 சென்டிமீட்டர் இது தரவு. இதன் சாய்வுயரத்தை 8 சென்டிமீட்டர் எனக் கொள்வோம். தற்பொழுது இந்த முக்கோணி விஓஎம்மில் பைதகரஸ் தேற்றம் பாவித்தோமாயின் எமக்கு விஎம்மின் பெறுமதியை கண்டுபிடிக்க முடியும். அதாவது விஎம் ஆனது ஏச் என நாங்கள் எடுத்துள்ளோம். ஏச் ஆனது இந்த முக்கோணியிலே செம்பக்கம். இந்த செம்பக்கத்தின் வர்க்கமானது அயற்பக்கங்கள் இரண்டினதும் வர்க்கங்களினது கூட்டுத்தொகைக்கு சமனாகும். ஆகவே இந்த செம்பக்கமானது இவ்விரண்டு பக்கங்களினதும் வர்க்கங்களினது கூட்டுத்தொகையின் வர்க்கமூலத்துக்கு சமனாகும். ஆகவே ஏச்சானது ஓஎம் வர்க்கம் சக பி வர்க்கத்தின் வர்க்கமூலமாக இருக்கு. ஓஎம் எங்களுக்கு தெரியும். இதிலிருந்து இந்த தூரம் பக்கம் ஒன்றின் அரைவாசி,
அது ஆறு, ஆறின் வர்க்கம். பி தரப்பட்டிருக்குது எட்டு, எட்டின் வர்க்கம். இது முப்பத்தாறு தக அறுபத்தி நாலு, நூறு. நூறின் வர்க்கம் மூலம் பத்தாகும். ஆகவே ஏச்சானது பத்து என கிடைக்கின்றது. தற்போது செங்கும்பத்தின் மொத்த மேற்றள பரப்பை காண்போம். இது ஏதர ஏசக ரெண்டு ஏ சென்டிமீட்டர் வர்க்கமாக காணப்படும். ஏக்கு பதிலாக பன்னெண்டை பிரதியிடுவோம், ஏச்சுக்கு பதிலாக பத்தை பிரதியிடுவோம். பிரதியிடும் போது பன்னெண்டு பன்னெண்டு சக ரெண்டு தர பத்து என புறப்படுகின்றது. இதனை நாங்கள் சுருக்குவோம். பன்னெண்டு தர இருபதும் பன்னெண்டும் முப்பத்தி ரெண்டு. இதன் பெருமானம் முன்னூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். இங்கே நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது, முதலாவது உதாரணத்திலும் ரெண்டாவது உதாரணத்திலும் மொத்த மேற்றள பரப்பு சமனாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரெண்டிலும் அடி சமனாக இருக்கின்றது. முதல் ஏ தந்து மேற்பரப்பரப்பை கேட்கின்றார், இங்கு பி தந்து மேற்றள பரப்பை கேட்கின்றார்கள். இரண்டிலும் ஒரே அளவான மேற்றள பரப்பு தான் எமக்கு விடையாக கிடைக்கின்றது, ஆனால் தரவுகள் மாறி காணப்படுகின்றது. இதனை சற்று அவதானிக்கவும். உதாரணம் மூன்று. ரெண்டு ஏ பக்க நீளமுடைய சதுரத்தை அடியாக கொண்ட செங்கூம்பகம் ஒன்றின் மற்றைய பக்கங்கள் சமபக்க முக்கோணிகளால் ஆனது எனின் அக்கூம்பகத்தின் மொத்த மேற்றள பரப்பானது நாலு ஏ வர்க்கம் தர ஒன்று சக வர்க்கம் மூலம் மூன்று என்பதனால் தரப்படும் என நிறுவுக. இங்கு அடியின் பக்க நீளம் தரப்பட்டுள்ளது, மற்றையது அதன் மேல் முக்கோண முகங்கள் ஒவ்வொன்றும் சமபக்க முக்கோணிகள் என தரப்பட்டுள்ளது. இதனை வைத்துக்கொண்டு நாம் அதன் சாய் உயரத்தை கணிப்போமாயின் எங்களுக்கு மேற்றள பரப்பு மொத்தமாக கணிக்க முடியும். ஆகவே தீர்வை இப்பொழுது பார்ப்போம். இந்த கூம்பகத்திலே பக்கமொன்றின் நீளம் ரெண்டு ஏ, இதன் சாய் உயரத்தை ஏச் எனக் கொள்வோம். அடியின் பக்கமொன்றின் நீளம் டூ ஏ, ஆகவே அடியின் பரப்பளவானது ரெண்டு ஏ ரெண்டு ஏஆர் பெருக்க நாலு ஏ வர்க்கம் என கிடைக்கும். ஏபிடி என்பது ஓர் சமபக்க முக்கோணி ஆகும். ஆகவே ஏவி விடி டிஏ என்பன சமன். அவை ஒவ்வொன்றும் ரெண்டு ஏக்கு சமனாக இருக்கும். இதிலிருந்து எம்ஏ ஆனது அரவாசி டிஏ, அது ரெண்டு ஏயின் அரவாசியாக புறப்படும். அதிலிருந்து எம்ஏ ஆனது ஏ என புறப்படுகின்றது. தற்பொழுது முக்கோணம் ஏவிஎம் ஏவிஎம்மிலே பைதரஸ் தேற்றத்தை பாவிப்போமாயின் எம்ஏ வர்க்கம் சக எம்வி வர்க்கம் ஏவி வர்க்கம் இதற்கு சமனாக இருக்கின்றது. இதற்கு பதிலாக ஏயையும் இதற்கு பதிலாக ஏச்சையும் இதற்கு பதிலாக ரெண்டு ஏயையும் பிரதியிடும் பொழுது எமக்கு ஏ வர்க்கம் சக ஏச் வர்க்கம் சமன் நாலு ஏ வர்க்கம் என புறப்படுகின்றது. இதிலிருந்து ஏச் வர்க்கமானது மூன்று ஏ வர்க்கத்துக்கு சமன் என கிடைக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் ஏச்சை எடுத்தோமாயின் இது உண்மையிலே சக அல்லது சய வர்க்கம் மூலம் மூன்று ஏ. இங்கு ஏச்சானது நேர்கணியமாக கருதப்படுகின்றமையால் நாங்கள் வர்க்கம் மூலம் மூன்று ஏ எடுக்கின்றோம். செங்கும்பகத்தின் மொத்த மேற்றள பரப்பானது ஏ இன்டு ஏ ப்ளஸ் டூ ஏச் என்பதால் தரப்படுகின்றது. இங்கு கேபிட்டல் ஏ என்பது அடியின் பக்கம் ஒன்றின் நீளமாகும். இங்கு கேபிட்டல் ஏ ஆனது ரெண்டு ஏக்கு சமனாகும். ஆகவே இது ரெண்டு ஏ தர ரெண்டு ஏ சக ரெண்டு வர்க்கம் மூலம் மூன்று ஏ. ஏனென்றால் ஏச் வந்து வர்க்கம் மூலம் மூன்று ஏ என நாங்கள் இங்கே மேலே பெற்றுள்ளோம். தற்பொழுது இங்கே ரெண்டு ஏயை இந்த அடைப்புக்குறிக்குள் இருந்து நாங்கள் பொது காரணியாக வெளியே எடுக்கலாம். எடுக்கும் பொழுது இது நாலு ஏ வர்க்கம் என புறப்படுகின்றது. இதிலே மீதமாக ஒன்றும் இதிலே மீதமாக வர்க்க மூலம் மூன்றும் கிடைக்கின்றது. எனவே இதன் மொத்த மேற்றள பரப்பானது இந்த பெறுமதிக்கு சமனாக வருகின்றது. இதுதான் எங்களுக்கு கேட்கப்பட்ட கணியமாக இருக்கின்றது. உதாரணம் நான்கு. சதுர அடியினை கொண்ட செங்கூம்பகம் ஒன்றின்
அடி விளிம்புகள் ஒவ்வொன்றினதும் நீளம் 10 சென்டிமீட்டர் ஆகும். அதன் ஏனைய விளிம்புகள் ஒவ்வொன்றினதும் நீளம் 13 சென்டிமீட்டர் ஆகும். இக்கூம்பகத்தின் மொத்த மேற்றளப் பரப்பை காண்க. இங்கு சதுர அடியின் பக்க நீளங்கள் தரப்பட்டுள்ளது, ஆனால் சாய்வு உயரம் தரப்படவில்லை. சாய்வு உயரத்தை நாங்கள் மற்ற பக்கங்கள் 13 சென்டிமீட்டர் என்னும் தரவை வைத்துக்கொண்டு கணிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் தீர்வுக்கு வருவோம். இந்த கூம்பகத்திலே அடியின் நீளம் 10 சென்டிமீட்டர். இந்த புயங்கள் கூம்பகத்தின் உச்சியையும் சதுரத்தின் உச்சிகளையும் இணைப்பதால் பெறப்படுகின்ற இந்த புயங்களினது நீளம் ஒவ்வொன்றும் 13 சென்டிமீட்டர் ஆகும். சாய்வுயர மேச்சின கொண்டோமாயின் இந்த முக்கோணியிலே நாங்கள் சாய்வுயரத்தை கணிக்க வேண்டும். கணித்தோமாயின் மொத்த மேற்றளப் பரப்பை நாங்கள் கணிக்கலாம். தீர்வுக்கு வருவோம். ஏபி பிசி சிடி டிஏ என்பன 10 சென்டிமீட்டர் தரவு. இவை ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர். இவை ஒவ்வொன்றும் 10 சென்டிமீட்டர் ஆகும். இதிலிருந்து எம்ஏ ஆனது அதன் பக்க நீளத்தின் அரைவாசி என்ற முடிவை வைத்துக்கொண்டு அதன் பெருமானம் 5 சென்டிமீட்டர் என நாங்கள் பெறுகின்றோம். அடுத்ததாக முக்கோணம் ஏவிஎம். ஏவிஎம்மிலே நாங்கள் பைதகரஸ் தேற்றம், இது ஒரு செங்கோண முக்கோணி, இதில் பைதகரஸ் தேற்றம் நாங்கள் பாவிக்கலாம். பாவிக்கும் பொழுது எம்ஏ வர்க்கம் சக எம்வி வர்க்கம் ஏவி வர்க்கத்துக்கு சமன். எம்ஏக்கு பதிலாக நாங்கள் இதில் பெறப்பட்ட இந்த 5 எம்பிக்கு நாங்கள் ஏச் என வைத்துக்கொள்கின்றோம். ஆகவே இது ஏச் வர்க்கம் எனவும் ஏவிக்கு பதிலாக தரப்பட்டிருக்கின்றது 13 சென்டிமீட்டர். ஆகவே இதுக்கு 13 பிரதியிடும் பொழுது நமக்கு இப்படியான சமன்பாடு புறப்படுகின்றது. இதிலே 5 வர்க்கம் 25, 13 வர்க்கம் 169 என பிரதியிடும் பொழுது நமக்கு இவ்வாறு புறப்படுகின்றது. இதிலிருந்து ஏச் வர்க்கத்தை 7 மாற்றும் போது நமக்கு 144 என கிடைக்கின்றது. ஆகவே இதிலிருந்து ஏச்சானது சக அல்லது சய வர்க்கம் மூலம் 144 என பெறப்படுகின்றது. இங்கு உயரம் ஒரு நேர்கணியமாகையால் நாங்கள் 12 என்பதையே எடுத்துக்கொள்கின்றோம். ஆகவே ஏச்சானது இங்கு 12 சென்டிமீட்டர் என எங்களுக்கு கிடைக்கின்றது. இங்கு சென்டிமீட்டர் என்பது இதன் அலகாகும். தற்போது செங்கூம்பகத்தின் மொத்த மேற்றளப் பரப்பை காண்போம். இது ஏ இன்டூ ஏ பிளஸ் 2h சென்டிமீட்டர் வர்க்கமாக நமக்கு வரும். இங்கே ஏக்கு பதிலாக 10 பிரதியிடுவோம். பிரதியிடும் பொழுது இதில் 10 இதில் 10 பிரதியிடுகிறோம். ஏச் உள்ள இடத்துல 2 தர 12 பிரதியிடுகிறோம். ஆகவே இதனை இப்பொழுது சுருக்கும் பொழுது 10 தர இது 10 இது 12 24. இதை மேலும் சுருக்கும் போது 10 தர 34 340 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். எனவே இந்த கூம்பகத்தின் மொத்த மேற்றளப் பரப்பானது 340 சென்டிமீட்டர் வர்க்கம் என நமக்கு விடை கிடைக்கின்றது. நன்றி.